எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 21:30 31 வாசிக்க கேட்போமா. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நம்ம கண்களை மூடி ஒரு விசையாய் நாம் செபிப்போம். அன்பின் தகப்பனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்துரைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அநேக சகோதரிகளும் உடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவரே ஆர்வத்தோடு விருப்பத்தோடு வாஞ்சையோடு உடைய சமூகத்தில் வந்திருக்காங்கப்பா. அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்யும்படியாக இந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுங்க. ஆண்டவரே கர்த்த நீர் பேசுங்க அப்பா. நீர் பேசுகின்ற தெய்வம், இருதயத்தில் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நித்திய பெண்கள் கூடுகளை இணைந்திருக்கிற தெய்வோட வார்த்தை கேட்க வந்த அன்பு சகோதரிகளுக்கு இன்று கர்த்தர் பேசுகிறது என்னன்னா, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஹாலலூயா. நமக்கு ஞானம் இருக்குது, நமக்கு புத்தி இருக்குது, நம்ம தான் சிறந்த கவுன்சிலர் சொல்லி நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்மை நாமே நினச்சிட்ருப்போம். அவன் முக்கியமாக நம்ம பெண்களாக இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம், நான் புத்தி சொல்கிறது தான் கரெக்டு, நான் எடுக்கிற முடிவு தான் சரியானது என்று சொல்லி நாம் என்ன இப்போ குடும்பத்துலேயோ அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மை நினச்சிட்ருப்போம். நான் ஆண்களை பற்றி பேசலை, நான் இந்த நேரத்தில் பெண்களை மாற்ற நம்மை பாத்திரம் மாற்றி நான் பேச வந்திருக்கிறேன். பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவோம், நான் எடுக்கிற முடிவு தான் சரியானது என்று சொல்லி நம்ம பேசுவோம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனை இல்லை. ஆமென். இங்க கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தர் அவருக்கு சுத்தமானது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமென். அப்படி நடக்காம வேற செயல்களோ வேற விருப்பம் இல்லாத காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில வறுமையோ உபத்திரமோ இருக்குதுன்னா அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம ஏதோ செஞ்சு கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு விரோதமா நமக்கு இருக்கு ஞானம் இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான புத்தி இருக்கு, ஆலோசனை இருக்கு. நம்மை நாம் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆமேன். அது மாத்திரமல்ல, இங்க விரோதமாய் இவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ யாரால வருமா, கர்த்தரால் தான் வரும். ஆமே. நிறைய பேர் நம்ம வீட்டில் சமைச்சாலோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு காரியம் சுப காரியங்களோ அது வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் இது என்னால் தான் நடந்தது, இது நான் தான் செஞ்சேன், இது நான் தான் முன்னு நடத்தினேன், இது நான் தான் சொல்ல என்ன பண்ணுவோம், தன்னைத்தானே நாம் பெருமை பாராட்டி கொள்வோம். அப்படி தானே, உண்மை தானேங்க. எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருமே நம்ம இந்த உலகத்தில் பிறந்த எல்லா சகோதரிகள் எல்லா பெண்களுக்குமே இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால தான் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆலோசனை, அவர் கொடுக்கிற புத்தியினால தான் நாம் நடக்கிறோம் சொல்லி எந்த ஒரு நிகழ்ச்சி செய்தாலும், எந்த ஒரு காரியம் செய்தாலும், வீட்டில் ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு குழம்பு செஞ்சாலும் வீட்டில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சொன்னால் என்ன சொல்லுவீங்க, இது நான் தான் செஞ்சேன். நம்ம தான் செய்வோம் வீட்டில், எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம், திரும்பியா முன்னாடி வந்து மூக்கு நுழைச்சி, ஏ இது நான் தான் செஞ்சேன், இது எப்படி இருக்கு, டேஸ்டாக இருக்கு அப்படின்வோம். அப்போ அந்த இடத்துல நம்ம பெருமை வருது. ஆமே. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும், கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு, கர்த்தர் தான் எனக்கு செய்ய கிருபை செஞ்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த ஓட்டத்தை ஓட எனக்கு கிருபை செஞ்சார். கர்த்தர் தான் இந்த கடனை முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தர் தான் இந்த திருமணத்தை நடத்தி கொடுக்க தேவன் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை முன்வைக்கணுமா. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன். சும்மா நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக நம்மளோட பிள்ளைகள் சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா ஃபோனில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், நான் என்ன நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு நான் குறை அப்படி நம்ம கெத்தாக பெருமையாக சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்லணும் தெரியுங்களா, ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன சொல்லணும், கர்த்தருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கேன். ஆமேன். கர்த்தருடைய கிருபையினால் என் குடும்பம் நல்லா இருக்கு, கர்த்தருடைய கிருபையினால் சுகமாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். ஒவ்வொரு வார்த்தை நான் காலேஜ் படிக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய சீனியர் இப்படி தான் சொல்லுவாங்க, வார்த்தைக்கு கர்த்தர் 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 சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நானும் காலேஜ் படித்து முடிச்சுட்டு கல்யாணம் வரும்போது நானும் கர்த்தர் கர்த்தர் சொல்லுவேன்னா, பாஸ்டருக்கு சொல்லும் போது ஏதாவது பிரச்சனை கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்னுன்னா பாஸ்டர் செம்ம டென்ஷனாக வரும், என்ன சும்மா கர்த்தர் கர்த்தர் சொல்லினுங்கிற அப்படின்னு. கடைசியில் இப்பயே அவர் கர்த்தர் பாராட்டினே பண்ணினார், பாட்டு பாடினுங்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் சொல்ல சொல்ல தான் நம்ம குடும்பத்தின் பிள்ளைகளும் சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, நம்ம கர்த்தர் எல்லாமே கர்த்தர் தான், எல்லாமே கர்த்தர் தான், இன்னைக்கு நிற்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமேன். அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள், ஜெயம் யாரால் வருமா,
கர்த்தரால வரும். ஆமே. ஜெய நம்மளால வராது. ஒரு ஊசியை கூட நம்மளால நகர்த்த முடியாது. நம்மளால சுயமாய் சொல்றேன், அல்லேலூயா. நம்மளால ஒண்ணுமே நகர்த்தவே முடியாத சூழ்நிலை இருக்கிற நாம, ஆனா பெருமைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம அவங்க பெருமையா நம்ம நினைக்கணும், நம்மளை நம்ம கௌரவமா இருக்கணும்னு சொல்லி நம்ம பெருமை சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம விழுந்து போய்விடுவோம். அல்லேலூயா. அப்படிதான் சிலர் விழுந்து போனாங்க சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நான் பார்த்து விட்டு நான் கடந்து போகிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 3:6 வாசிங்களேன். இந்த இடத்துல நம்ம தெரிந்த நம்ம முதல் முதல் தேவன் உருவாக்கின ஆதாம் ஏவாளை குறித்து நாம் பார்க்க முடியுது. ஆமென். குடும்பத்தில் நம்ம பெண்களாக இருக்கிறதுனால, நம்ம நித்திய பெண்கள் கூடுகளில் இணைந்திருக்கிறதுனால நம்ம குடும்பத்தை குறித்து நான் பேச போகிறேன். குடும்பத்தில் கணவன் தான் தலைமை தாங்க வேண்டும். ஆமென். குடும்பத்தில் கணவனை தான் தலைமையாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹாலேலூயா. வாசிங்கம்மா. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்திக்கு தெளிவிக்கிறதுமாய், ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். போதுமா, போதும். இங்க மானிட வர்க்கத்துல ஒருவரும் செய்திடாத தீர்மானிக்கும் முதல் தீர்மானத்தை என்ன பண்ணிட்டா, ஏவாள் செஞ்சிட்டான். என்ன செஞ்சிட்டா, அந்த பழத்தை எடுத்து சாப்பா, பிசாசு சொல்கிறான் இதை சாப்பிடுன்னு சொல்லி. ஆனால் அந்த யார் தீர்மானம் எடுத்தது, ஏவாள் தீர்மானம். ஏவாள் பெண் என்ன பண்ணிட்டா, ஒரு தீர்மானத்தை, ஒரு என்ன சொல், டிசிஷனை அவள் எடுத்துட்டான். ஹலலூயா. அந்த இடத்துல அங்கே பக்கத்தில் யார் இருக்கிறா, ஆதாம் இருக்கிறான். ஆனால் நிறைய போதகத்தில் சொல்லுவாங்க, ஆதாம் எங்கேயோ இருந்தார், இவ்வளோ மட்டும் என்ன பண்ணிட்ட, பிசாசு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, பிசாசு வஞ்சித்துட்டான் ஏவாளன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, ஆதாம கூட இருக்கிறாரு. அதனால தான் அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே நிறைய வசனம் நான் தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்களேன். அவனும் புசித்தான், புருஷனுக்கும் கொடுத்தான். அப்போது எங்கேயோ இருக்கிற தேடி போய் கொடுப்பாங்க, இல்லை பக்கத்திலே தான் இருக்கிறார் ஆதாம். ஹலலூயா. அந்த இடத்துல ஆதாம் ஏவாள் குடும்பமாய் கர்த்தர் படைச்சார். ஆனால் அந்த டிசிஷன் அத்தாரிட்டியை அந்த ஆதாம் யாருக்கு கொடுத்துட்டாரு, ஏவாளுக்கு கொடுத்துட்டார். புரியுதுங்களா நான் சொல்கிறது. நம்ம குடும்பத்தில் கூட ஒரு டிசிஷனோ, ஒரு முடிவோ, அல்லது பிள்ளைகளுக்கு குறித்த, எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு முடிவோ நமக்கு, நம்மளாம் கணவருக்கு தனியாக தனிமையில் இருக்கும்பொழுது ஆலோசனை சொல்லலாம், இப்படி பண்ணலாங்க, இப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லி. ஆனால் சபையிலையோ இல்லை குடும்பத்திலையோ நம்ம என்ன பண்ணோம், எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க அத்தாரிட்டி கர்த்தர் கொடுக்கல. ஹலலூயா. புரியுதுங்களா, அதுதான் நம்முடைய ஞானம் இல்லை. ஆமென். நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கணவரோடு பேசி ஆலோசனை செய்து கணவருக்கு சம்மதம்னா கணவர் தான் அதாரிட்டியை சொல்லணும். ஹலலூயா. அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறா, குடும்பத்தில் ஒரு அதிகாரத்தையும் ஆளுகையும் செய்வதற்கு கணவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹலலூயா. ஒரு ஆண்மகன் இங்கே ஆதாமுக்கு கத்தை கொடுத்துதாரு. ஆனால் ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, ஏவாள் அந்த பாபத்தை செய்யும் பொழுது கூடவே இருந்து அமைதியாக இருந்துட்டார். அங்கே தான் அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதன் கனியை பறித்து புசித்து நம்ம கணவர் இடத்துல கணவர் தான் எல்லாவற்றையும் செய்யணும். ஆமென். நம்ம குடும்பத்தில் கணவர் தான் தலைவராக இருக்கிற அவருக்கு தான் முக்கியத்துவம். அதனால தான் ஆண் அப்போ அடிமையாக எப்போ நான் அடிக்கடி கேட்பான், இன்னும்மா பொண்ணு நான் அடிமையாக இருக்கணுமா, பொண்ணுன்னா என்ன அவன் ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் அந்த மாதிரி. ஹலலூயா. ஆனால் வேதத்தின்படி அடிமையாக இல்லை சொல்லலை, ஆளுகை ஆணுக்கு பெண் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹலலூயா. நம்ம எல்லாருமே வேதத்தை படிக்கிற அன்பு சகோதரி எல்லா
வேலையை பார்த்துட்டு நிறைய கால் பண்ணி சொல்லுவாங்க, அம்மா நான் என் கணவருக்கு தெரியாமல் நான் கடன் வாங்கிட்டேன், இதில் நான் இன்னும் கடன் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என் வீட்டில் பெரிய பிரச்சனை வரும். ஒரு சகோதரி அப்படி தான், கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாமல் கடன் ஜாமீனுக்கு நின்று கடைசியில் அவங்க வாங்கின பணம் என்ன பண்ண ஏமாற்றி போயிட்டாங்க. கடைசியில் இவங்க நடுத்தரில் நின்று பிள்ளைகளும் கணவரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை அப்படியே இருந்து கடைசியில் இறந்து போனாங்க. ஆமென். அதுவும் ஒரு லட்சக்கணக்கான பணம். ஆமேன். இப்படி தான் பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேதைகளாக இருக்கிறாங்க. ஆமேன். நம்ம ஈஸியாக ஏமாந்து போயிடுவோம் அப்படி தானே. அதனால தான் நம்ம பலவீன பாண்டம்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற நாம் எது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கணவருக்கு தெரிந்துடுங்க. ஆமேன். வீட்டில் இருக்கிற யார் தலைவரோ பிள்ளைகளுக்கு கணவருக்கு தெரிஞ்சிடுங்க. அதனால் பிரச்சனை வருதா, அந்த கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஆமேன். பிரச்சனை அதனால் பொய் சொல்லக்கூடாது, தெரியாமல் எடுக்கக்கூடாது. அவருடைய டிசிஷன் எதுவாக இருந்தாலும் அவர் மூலியம் தான் எடுக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு சகோதரி உங்களுக்கு சிறந்த ஆலோசனை இதுதான். ஆமே. நம்ம எந்த ஒரு முடிவும் என்ன பண்ணணும், கணவரோட சேர்ந்து எடுக்கணும். பிள்ளைகளை குறித்த காரியமா, ஐயோ பிள்ளை பையன் வந்து இது மாதிரி தப்பு பண்ணுறான், அது கணவருக்கு தெரிஞ்சால் கணவர் பிள்ளை அடிப்பார் சொல்லி நீ நினைக்கிறியா, நீ பொறுமையாக அவருக்கு என்ன பண்ண சமாதானமாக இருக்கும் போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, பொறுமையாக எடுத்து சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காய் அவர் இருதயத்தில் பேசுவார். ஆமே. அதுக்காக மறைச்சு பெரிய பிரச்சனை வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ இந்த பிரச்சனை, இந்த கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஜெயத்தை கொடுக்க மாட்டாரு, இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு சொல்ல நம்ம பெண்கள் புலம்பிக் கொண்டிருக்கோம். தொடக்கத்திலே நம்ம என்ன பண்ணிடணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் கணவரிடத்தில் இந்த பிரச்சனையை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுங்க, இப்படி நடக்குது, இப்படி பிள்ளைகள் இருக்கிறாங்க குடும்பத்தில் இப்படி நடக்குது. ஏன்னா அவங்க காலையில் போயிட்டாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம என்னென்ன நடக்குது, என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண, கணவரிடத்தை சொல்லி ஆலோசனை கொடுக்கணும். ஆதியாக 3:17 வாசிமா. அங்க ஆதாம் ஏவாள் செய்யும் பொழுது தன் மனைவியை தடுக்கவில்லை. அடுத்ததா வாசிங்க 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமியின் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டா என்று சொல்லி யார் சொல்றா, தேவன் ஆதாமை பார்த்து சொல்றாரு. இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. நடக்குதுங்களா, பெண்களாக இருக்க நம்ம ஒத்துக்கலாமா, நிறைய பெண்கள் சொல் பேச்சை கேட்டு ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது கணவர் மனைவி சொல் பேச்சை கேட்டு கணவர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அமைதியாகவே இருக்கிறாங்க. மனைவி தான் வேலைக்கு போகிறா, என்ன நம்ம சம்பாதிச்சாலும் பெண்கள் சம்பாதிச்சாலும் நம்ம ஆண்களுக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற இப்போ 2024 இந்த ட்ரெண்ட் என்னென்னா, ஆண்கள் பெண்கள் சமமாக சம்பாதிக்கிறாங்க. நீ ஒரு வேலை செஞ்சால் நான் ஒரு வேலை, அது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அது சொல்லலை. ஆனால் கீழ்ப்படிந்து இருக்கணும். டிசிஷன் அத்தாரிட்டி பெண்கள் இல்லை, ஆண்களுக்கு தான். ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, நீ வந்து பெண்ணுடைய வார்த்தை செவி கொடுத்து விட்டாய். ஹல்லேலூயா. இங்க நீ என்ன, ஏவாளுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து விட்டாய், நீ அதனால பாவம் செஞ்சுட்டு சொல்றி என்ன பண்றாரு, தேவன் கேட்கிறாரு. இன்றைக்கு நிறைய குடும்பத்துல பெண்கள் சொல்றதை நல்லதை மட்டும் எடுத்துக்கலாம். ஆமென். நல்லது மட்டும், நம்ம நன்மை நல்லது, நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம பெண்களாக இருக்கிற ஒரு விஷயம் கேட்டாலும் நம்ம மனசு தாங்காது. உடனே கணவர்கிட்ட போய் அவங்க அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அப்படி சொல்லிட்டு வச்சுங்களேன், ஆண்கள் உடனே டெம்பர் ஆகி உடனே என்ன பண்ணுவாங்க, போய் சண்டை போட ஆரம்பிச்சுடுவாங்க. ஆமாம். நம்ம குடும்பத்தில் இதனால் நிறைய உறவுகளை நாம் இழந்திருப்போம். ஹல்லேலூயா. நிறைய பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருந்து பாருங்கள். நிச்சயமாக உன் உறவுகள், உன்னுடைய சந்தோஷம் உனக்குள்ளே தான் இருக்குது. ஹல்லேலூயா. இங்க அநேக கணவன்மார்கள் என்ன பண்ண, சாத்தான் தங்கள் மனைவி என்ன பண்றாங்க, மனைவியா இருக்கிற பெண்களை பிரயோஜனப்படுத்துறான், யூஸ் பண்றான். ஃபஸ்ட்டு பெண்களுக்கு தான் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எண்ணங்கள் சொல்லணும், பிரச்சனை வரணும், சண்டை வரணும், குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கணும், ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வந்தே இருக்கணும்னு சொல்லி பிசாஸ் ஈஸியாக என்ன பண்ணுறான், பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த நித்திய பெண்கள் கூடுகளை இணைந்திருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் சொல்கிற என்னென்னா, நாம் பெண்களாக இருக்கிற நாம் பொறுமையாக இருக்கணும். ஆமே. எந்த ஒரு முடிவும் நாம் துணிகரமாக எடுக்காதபடி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடக்குது தான் பார்த்துக்கலாம் சொல்லி நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் பெண்கள் நிற்கிறாங்க. ஆமேன். ஏதாவது பக்கத்தில் வீட்டு சண்டைனா ஃபஸ்ட்டு போய் நிற்கிறது பெண்கள். ஆனால் ஆண்கள் என்ன பண்ணிடுறாங்க, பயந்து போய் ஓரமாக நின்று கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ வந்துட்டுருக்கு. ஆமேன். கர்த்தர் நம்ம வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தின்படி நடந்தோமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆதாம் ஏவாள் செய்த தவறை நாம் செய்யாதபடி நம் பாவத்திற்கு விலக்கி இருக்கணும். ஆமே. வேதத்தின்படி கீழ்ப்படியணும், நம்முடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும்.
முதலாவது. ஆமென். கணவருக்கு கீழ்படினா இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமென். அந்த நேரத்தில் அவர் பேசுகிற பேச்சுக்கு, அவர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணிடும், சட்டையை பிடிச்சி அடிக்கலாமன் தான் இருக்கும் எல்லாருக்கும். ஆனாலும் அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஹலலூயா ஹலலூ. இல்லை எங்கேயாவது எகு என்ன சொல்லுவோம், ஏதாவது பண்ணிக்கலாமா, இல்லை எகிரி குதிச்சிடலாமா, ஏதாவது செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினப்பு வரும். ஆனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நம்ம வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம். உங்களுக்கு ஜெயம் வரணும்னா, உங்களுக்கு உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கணும்னா, நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். உங்களுடைய டிசிஷனை நீங்கள் கணவருக்கு சொல்லுங்கள். ஹாலலூயா. அதை துணிகரமாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த டிசிஷன் அந்த எந்த ஒரு முடிவையும் நீங்கள் செய்யாதீங்க, முடிவு எடுக்காதீங்க. ஆமென். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருக்கிற நாம் ஒரு விஷயத்தை எடுத்து அதை முடிவு எடுத்து செஞ்சிட்டோம்னா அது தோல்வியில் தான் முடியும். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க, எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க, புரியுதுங்களா நான் சொல்கிறேன். நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் சரி இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து அந்த முடிவை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னு வச்சுங்க, ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும்ப்பா. நம்ம நல்லா தான் பண்ணுறோம், கரெக்டாக தான் பண்ணுறோம், குடும்பத்தில் நல்லது தான் செய்கிறோம், பிள்ளைகளுக்கு நல்ல செய்கிறோம், கணவருக்கு நல்ல செய்கிறோம், உண்மையாக தான் அது. ஆனால் இறுதியில் அது தோல்வியாக தான் முடியும். ஏண்டா இந்த பிரச்சனையில் நம்ம தலையிட்டோம், ஏண்டா இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் தேடணும்னு சொல்லி நமக்குள்ளே என்ன பண்ண ஒரு தோணும். ஆமென். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க, கணவரிடத்தில் கொடுங்க. ஹலலூயா. அந்த அதிகாரம் கர்த்தர் கணவருக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆமென். குடும்பத்தில் இருக்கிற இன்றைக்கு அன்பு சகோதரிகளாய் கூடி வந்திருக்க உங்க மத்தியில தேவன் பேசிக்கொண்டிருக்கிறாரு. நாம குடும்பத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மந்திரியா தான் இருக்கிறோம். ஆமே. நம்ம தலைமைத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ஹல்லேலூயா. கணவருக்கு சப்போர்ட்டா தான் கர்த்தர் நம்மை படைச்சிருக்கிறாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ண, அடிமையா இருக்கணும்னு சொல்லலைங்க, கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆபிரகாம் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சாரு, உனக்கு குழந்தை பிறப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா சாரால் என்ன பண்ணிட்டாங்க, ஆகார் வேலைக்காரி என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க. அவங்க கர்த்தருக்கு விரோதமான ஞானத்தினால, கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனையில, கர்த்தருக்கு விரோதமான புத்தியில் அவங்க ஈடுபட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, அந்த குழந்தையும் அந்த ஆகார் என்ன பண்ண வனாந்திரத்தில் விட்டாங்க. ஆமேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் நிறைய நம்ம குடும்பத்தில் நடைபெற்று கொண்டிருக்கோம். ஆமேன். ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அது வனாந்திரமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவார். அதனால் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நேரலையில் பார்க்க நீங்க எல்லாருமே ஒரு ஆலோசனை என்னன்னா, எந்த ஒரு முடிவா இருந்தாலும், அது கெட்டதே நடந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க பொறுமையா இருந்து நீங்க கணவருக்கு தனிமையில் இருக்கும் ஆலோசனை சொல்லி, அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ, அவர் என்ன முடிவு எடுக்கிறார் நீங்க சொல்லலாம். எனக்கு கணவருக்கு ஒண்ணுமே தெரியல, என் கணவர் படிக்கல, அப்படிலாம் இல்லைங்க. கர்த்த விசேஷித்த ஞானத்தை கணவர் ஒவ்வொரு ஆண்களுக்கும் கத்த கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கலாம், என் கணவருக்கு ஒண்ணுமே தெரியல, என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியல, நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன், நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன், நான் தான் என் பிள்ளைகளுக்கு தேவையான செய்கிறேன், என் கணவர் ஒன்றுமே என்ன பண்ண சப்போர்ட் இல்லை, என் கணவர் வருமானத்தை கொடுக்க மாட்டார், அவர் தவறான பாதையில் போகிறாரு, எதுவுமே லாக்கி இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லி நம்ம கணவரை என்ன பண்ணுவோம், அற்பமாக நினைப்போம். அப்படி இல்லை, கர்த்தர் ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் கர்த்தர் அத்தாரிட்டியும் ஆசீர்வாதத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூலியமாக தான் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஆமே. பெண்களாக இருக்கிற நாம நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஞானத்தையும் குடும்பத்தை நடத்த கிருபையும் தேவன் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆதாம் சொன்ன, நான் இது ஆபிரகாம் சொன்ன சாரால் பேச்சு கேட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் ஆபிரகாம் அந்த ஆகார் என்ன பண்ண ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ வனாந்திரத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த நாளிலும் நம்ம வனாந்திரத்துக்கு போக தள்ளப்படாதபடி நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு நீதிமொழிகளை வாசித்தோம், கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. குடும்பத்தில் நம்ம நல்லது செய்யறோம்னு சொல்லி குடும்பத்தை பாழ் கிணறுல நம்ம தள்ளக்கூடாது. அதனால தான் எந்த ஒரு முடிவும், எந்த ஒரு பிரச்சனைகளும் எது வந்தாலும் கணவரோட அவரோட பர்மிஷனோட அவரோட என்ன சொல்றது அனுமதியோட தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறதோ, மற்றவர்களுக்கு உதவி செய்யறதோ, எதுவாக இருந்தாலும், என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், நம்ம வீட்டில் யார் தலைமையாக இருக்கிறாங்களோ, கணவர் பிள்ளைகள், அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆமேன். இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க, நான் எந்த ஒரு காரியத்தை
காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சு பாருங்களேன், ஜெயம் கர்த்தர் கர்த்தர் கொடுப்பார். ஹலலூயா. நிச்சயமா உங்க குடும்பத்தை விசேஷித்த ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஏன்னா நம்ம பைபிள் படி நடக்கிறோம். ஆமே. நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் உண்மையும் உத்தமமாய் நடப்பீங்கனானா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. குடும்பத்தில் இருக்கிற உங்களை தேவன் நல்ல ஒரு பொறுப்பையும் ஆசீர்வதி கொடுப்பாரு. நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி.